வணக்கம். டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். சத்திரக்குரிய பல ஆண்டுகளுக்கு முன்பு நாக்பூரில் பிரபா ராகவன் என்ற ஒரு அருமையான நடன கலைஞர், அவர் நாக்பூரிலிருந்து மும்பை தன்னுடைய பணிக்காக சென்றார். மும்பையிலிருந்து 1994 கனடா மிசிசாகாவில் அவர் ஆரம்பித்த அருமையான ஒரு நடன பள்ளி இன்றளவும் பேசப்படுகிறது. மிகச்சிறந்த ஒரு யாத்ரா என்ற நிகழ்ச்சியை அவர் நடத்தி உலகமே பாராட்டும் அளவுக்கான ஒரு நடனக்கலை வளர்ப்பினராக அவர் மின்னி வருகிறார். அவரை நம்ம பாராட்டுகின்றோம். எத்தனையோ மாணவிகள், எத்தனையோ அரங்கேற்றங்கள், அவருடைய பதிவுகள், அவருடைய தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன சொல்கிறார், இதை நாம் கேட்கின்றோம். வணக்கம் நேயர்களே, தமிழ் பாலம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமுடைய கெஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரதநாட்டிய கலைஞரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். திருமதி பிரபா ராகவன் அவர்கள், அவங்க மிசிசாகால இருக்கிற டொரண்டோல சன்ஸ்கிருதி அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உங்களை பத்தி பார்க்கலாம். வணக்கம். உங்களை பத்தின ஒரு டான்ஸ் ஜேர்னியை பத்தின ஒரு இன்ட்ரொடக்ஷன் நீங்க சொல்லுங்க. என்னோட டான்ஸ் ஜேர்னி வந்து ஒரு 4 ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து எங்க அம்மாட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ டான்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை டான்ஸ் பாட்டெல்லாம். ஸோ நாக்பூர் ஊர்ல வந்து அகாடமி நடத்திட்டு இருந்தாங்க. சின்னதாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது. ஸோ எங்கள் அம்மாவோட ஸ்கூலில் ஆரம்பித்து எங்கள் அம்மாவோட நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு எல்லாமே நிறைய சின்ன வயசில் ஆடி, அப்புறம் பாம்பே வந்தோம். பாம்பேயில் தான் வந்து என்னோடய டான்ஸ் மெயின் கரியர் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 4 நான் வந்து டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன் அம்மா கிட்டே. சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சைல்டுஹுட்டு, ஏர்லி சைல்டுஹுட் அந்த டயத்துலேருந்தே உங்களுக்கு வந்து டான்ஸ் மேலே ஒரு ஈடுபாடு வந்துருது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு டான்ஸ்னால், ரொம்ப அப்போலேருந்தே ரொம்ப விருப்பம். ஸோ அது வந்து ஏதோ கண்டினியூ ஆச்சு. அண்ட் நாங்கள் நாக்பூரில் இருக்கச்சு, என்னோடய பாம்பேயில் தான் நான் வந்து மெயினாக, அப்புறமா அம்மாட்ட கற்றுக்க ஆரம்பிச்சு அப்புறம் பாம்பே வந்தோம். பாம்பேயில் தான் நான் மெயினாக என்னோடய ரோல். அம்மாவுமே இந்த கிளாசிக்கல் ஃபீல்டு டான்ஸ் டான்ஸில் தான் இருக்காங்க இல்லையா? ஆமாம். என்னோட குரு வந்து பாம்பே ராஜராஜேஸ்வரி பரதநாட்டிய கலா மந்திர் ஸ்கூல்ல கலைமாமணி குரு மகாலிங்கம் பிள்ளை தான் என்னோட குரு. ஸோ நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட தான் கத்துட்டுருக்கேன். ஸோ அம்மாட்டு கத்துக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 7 நாங்கள் பாம்பேயில் வந்து எங்களுக்கு ஒரு அப்பா ஹவுஸ் இருந்தது. ஸோ எங்கள் பில்டிங்க்கு கீழே தான் எங்கள் மாஸ்டர் ஜி இருந்தார். ஸோ நாங்கள் போய் சம்மர் பிரேக்ஸ்லாம் அங்கே போய் இருந்துட்டு டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரி சம்மர் அங்கே போய் கற்றுப்பேன். அப்புறம் த்ரூ த இயர் அம்மா கிட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவென்ச்சுவலி அப்பா டாக்டர், ஸோ அவர் மூவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் அப்புறம் இவென்ச்சுவலி நாங்கள் பாம்பே ஷிஃப்ட் ஆகி வந்து அப்புறம் அங்கேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அங்கே நிறைய மகாலிங்கம் சாரோட ஸ்கூல்ஸில் ப்ரொடக்ஷன்ஸு, டான்ஸ் ட்ராமா பண்ணிடுவோம். ஏன்னா நாங்கள் 2-3 times a week கிளாஸுக்கு போவோம் இல்லையா? பட் என்னோட அரங்கேற்றம் வந்து எங்கள் அம்மா வெயிட் பண்ணி 18 தான் பண்ணேன். பட் அது அதுக்குள்ளே வந்து நான் விதிந்த அகாடமியே எங்கள் 2-3 பிரதர்ஸ் மாலினி பிள்ளை சார், கல்யாண சுந்தரம் சார் எல்லாம் இருக்கிறதுனால அவன் நிறைய டான்ஸ் ட்ராமா ப்ரொடக்ஷன்ஸ்லாம் போட்டுச்சு. நான் அவளோட நிறைய ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ரேர் ஒன்ஸ் தட் வாஸ் பிக்ட் டு டான்ஸ் பிஃபோர் என் அரங்கேற்றம், ஐ கேன் ப்ரவுட்லி சே டுடே. ஸோ நிறைய அந்த மாதிரி அவளோட குரூப் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறைய ஆடிருக்கேன். பூரப்பிரமஹர்ப்பிந்தும் சங்கரா.
விஸ்வேசலிங்கமை கணிக்கரிஞ்சரா விதிலிகிதமுனிக பரபரபர ஜரிபி அமிர்தமே குறிப்பிஞ்சரா ராமேஷலிங்க மகிமஹிம சூப்பரா பலுசுவமுலகனி அபயமுனி லிகிதமு சததமு அந்திஞ்சரா கிரணம் நிதனம் பாபரா காளஹஸ்திரிங்கே நிறைய பட் இது வந்து நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பட் அகாடமி பேருன்னு இருக்குல்ல ஸோ ஐ ஃபவுண்டட் திஸ் இன் 2006. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா உந்தன் பதமல நிழல் தேடி பராவசமுடு பாடி பதமலர் நிழல் தேடி பராவசமுடு பாடி கதி பெறவே ஞானம் நீதான் தேவா பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்க நாதா தாடக நான் ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே ஒளித்த மறை நாங்கும் பின்ன நீதினிதான் நீல பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க நிறைய நம்ம இதுலயே வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகளை கத்துக்கிறவங்களும் வந்து ஆசையா கத்துக்கிறாங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து வேற கல்ச்சர்ல உள்ளவங்க வந்து ஆசைப்பட்டு பரதநாட்டியம் வந்து நான் கத்துக்கணும் அப்படின்ட்டு சில பார்த்துட்டு வந்து கத்துக்கிறவங்க இருக்காங்களா? அவங்களோட நிறைய இருக்காங்க இப்போ இது வெரி இட்ஸ் வெரி டைவர்ஸ் மல்டிகல்ச்சுரல் கம்யூனிட்டி இல்லையா. ஸோ இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம், பட் நம்ம இந்தியன்ஸை தவிர நிறைய வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து குழந்தைருக்காங்க, ஸ்ரீலங்கன் குழந்தை நிறைய வரா. அப்புறம் இருக்க ரெண்டு ஐ ஹேட் கப்பிள் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பானிஷ் ரெண்டு குழந்தைகள் வந்தா, அப்புறம் ஜெர்மன் ரெண்டு குழந்தைகள் இருந்தா, பட் அவெல்லாம் ஒரு அளவுக்கு கற்றுக்கிறா. அப்புறம் அப்புறம் யூனிவர்சிட்டி அது இதுன்னு பட் நிறைய டைவர்ஸா நிறைய குழந்தை கல்ச்சர்ல உள்ளவாளுக்கும் இதுல ஆர்வம் ஏற்பட்டு முதல்ல புரிஞ்சு அதை வந்து கத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கலை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு கத்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம் தான். அமுதம் என்னும் தமிழ் பாடிடும் அன்பு வாழ்வை கருணை செய்வன் அமுதம்
டான்ஸ் ஸ்டைலே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸை வந்து அடாப்ட் பண்ணி சொல்லித்தரீங்க? ஸோ நான் கற்றுனது வந்து தஞ்சாவூர் பாணி தான். ஸோ நாங்கள் எங்களோட அகாடமி வந்து நாங்கள் கற்றுன ஆல் மை மாஸ்டர்ஜிஸ் குருஜிஸ் எல்லாருமே தஞ்சாவூர் பாணி. ஸோ நான் வந்து தஞ்சாவூர் பாணி, விச் இஸ் நாட் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வெரி காமன், பட் இங்கே ஐ மீன் கலாட்சேத்தில் அதெல்லாம் தான் ரொம்ப காமன். பட் நாங்கள் பண்ணுறது வந்து தஞ்சாவூர் பாணி. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அப்புறம் நிறையா உங்களுக்கு வந்து நிறைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஆகா அப்படின்ற எஸ்டாப்ளிஷ்டாக தான் போயிட்டு இருக்கு. அதில் வந்து நிறைய டான்ஸ் அகாடமி மிஸ்ஸஸ் ஆகாவையும் இருக்கு. அதில் வந்து சம்ஸ்கிருதி அகாடமிக்கு ஒரு தனி சிறப்பு, ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா? அது என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? பிகாஸ் எனக்கு வந்து மை யூனிக்னஸ் மை ஃபீலிங் வித் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஐ ஃபீல் யூனிக் இஸ் பிகாஸ் ஆஃப் த வே ஐ ரிலேட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு ஐ கீப் அ பாண்ட் வித் my parents. I know all my parents' names, I know all my students' names, right? And the bond or relationship I feel is very unique, and I'm approachable. Yaar eppo venmo enoda they're able to communicate with me, because I hear different things about like teachers na namu pesa mudiyadha va communicate panna mudiyadha approachable la irukka mata, but adhu vandha I try not to be like that. So whatever I do, I'm always there for them. ஃபஸ்ட்டு நான் பாரதிக்கு கல்யாணம் ஆகி வந்த உடனே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தேன், ஒரு ஃபிலிம் சினி ஆக்ட்ரஸ் வந்துருந்தா அவளோட எனக்கு அவள் தெரியும். இல்லை மிடில் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட்ல. ஆமாம், மிடில் ஈஸ்ட்ல. அப்போ நான் அவள் வந்து என்னோட ஆடுன்னு சொன்னோடனே அப்போ ஆடினோடனே சடன்லி தே ரியலைஸ் ஓ பாரத் வெரி குட் டீச்சர். நான் வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள ஸோ அங்கே ஆரம்பிச்சேன் குழந்தைக்கு. அப்போ டான்ஸ் ஆரம்பிச்சேன். இந்தியாலே சொல்லி கொடுத்துருக்காங்க கப்புள் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. ஆனால் இங்கே மாஸ்டர்ஜி சொல்லி ஒரு 1-2 குழந்தைக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். அப்புறம் பாரில் ஆரம்பிச்சு அப்புறம் இங்கே வந்து ஐ ஸ்டார்ட் கண்டினியூ. கதம் பகிசலயமிதம் புறபதம் சலிதகிருதபாதத்தாம் தில்லானதிருகதில்லானதிருகதிருகதில்லானாகிருததோ கிருதகதன்னன்னன்னீததோந்தரீததோந்தா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 தோ
ததாம் ததி ததோம் சனம் கஜோரஜபங்க அத்புதங்க சிரசி சரணம் சரணம் திருதனம் திருதனம் வதனம் சந்திரமதம் கர கண்கனகிங்கினி நங்கனம் பத கதகதினி தினி ஜொனு ஜொனுகா கிதா கிதில்லா நகனக பூஷண தகிடத கஸ்தராக புதகர மந்தஸ் மித நவவர பூஜித பதயுகல ஹரி ஜய விஜயி பவநந்த குமார விரஜன பரமானந்த கிஷோர கலிய நடனானந்த கம்பீர கர்ணார சயுத பாவசரி மத மதுகர மதுபதரண சமநயன கமலதர சலன முனிதயம் அபி சோர ஜாகர தயாகர முரி ஸ்ரீகர மத மதுகர மதுபதரண சமநயன கமலதர சலன முனிதயம் அபி சோர ஜாகர தயாகர முரி ஸ்ரீகர மத மதுகர மதுபதரண சமநயன கமலதர சலன முனிதயம் அபி சோர ஜாகர தயா பரதநாட்டியத்தை 4 வயசுல 5 வயசுல எல்லாருமே பேரண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களை சேர்க்குறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து கற்றுக்குறாங்க அவங்களுக்கு அந்த குடுப்பினை கிடைக்கிறது அந்த கலையை ஆசைப்பட்டு கற்றுக்குறாங்க. இப்போ சில பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா? சில பேர் இல்லை எங்களை நாங்கள் வந்து இல்லை அந்த சூழ்நிலை எங்களுக்கு லைஃப்பில் ஏற்படல. ஆனால் 30-40 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஆகிடுறாங்க. எனக்கு வந்து இப்போ வந்து பரதநாட்டியத்தை கற்றுக்கணும், முதலேருந்து கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குது, கற்றுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ உங்கள் அகாடமியில் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டா? அது ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா அடல்ட்ஸ்க்கு? டெஃபினட்டாக. ஸோ லைக் ஐ செட், ஏஜ் இஸ் நோ பார். எதுக்குமே ஏஜ் இஸ் நோ பார். படிக்கணும்னாலும் ஏஜ் இஸ் நோ பார். டான்ஸோ ஃபிசிக்கலி ஒரு முடியும்னா ஏஜ் இஸ் நோ பார். ஸோ ஆக்சுவலி ஐ டூ டீச் அடல்ட்ஸ். நிறைய லேடிஸ் வந்து இப்போ கற்றுக்குறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 30-50 வரைக்குமே இருக்கா. ஸோ ரொம்ப ஆசையாக வந்து கற்றுக்குறா, ரெடி டு பெர்ஃபார்ம்னு இருக்கா. ஸோ இப்போ தே ஆர் மோட்டிவேட்டிங் மோர் லேடிஸ் டு கம். ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து இன்னும் லேடிஸ் நாங்கள் வரும் சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய லேடிஸ் வந்து இப்போ கற்றுக்குற கிளாஸும் நடத்துறாங்க. ஒரு நல்ல விஷயம் அது, எல்லாருமே அடல்ட்ஸ்லாமும் லேர்ன் பண்ணிக்க முடியும். பண்ணிக்கலாம், டெஃபினட்டாக பண்ணிக்கலாம். துளசிதாச சங்கர கேடி முடியாது. ஸோ ஏன்னா 75% அது இவாலே இருக்கு, ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் அகாடமிக்கு போனாலும் வீட்டை பார்த்துக்கிறது எல்லாம் எல்லாமே. நான் ஆக்சுவலி நான் வந்து ஈவினிங்ஸ் ரொம்ப, நான் இந்த ஊருக்கு வரைச்சு 27-28 வயசு தான் வந்தேன். அப்புறம் குழந்தைலாம் சின்னவா தான், எவ்ரி ஈவினிங் நான் கிளாஸுக்கு போயிடுவேன். ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் தேர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். பட் நான் ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் ஹஸ்பண்டும் அவர் வந்து குழந்தைக்கு என்ன சில்ட்ரனை பார்த்துக்கிறது எல்லாமே இஎஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அண்ட் இஎஸ் ஹெல்ப் தேம். ஸோ அந்த ஒரு 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 இது இல்லாமல், ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் சம்ஹவ் வி மேனேஜ். ராமச்சந்திராய ஜனக ராஜ ஜாமனோகராய மாம காபீஷ்டதாய மகித மங்களம். ராமச்சந்திராய ஜனக ராஜ ஜாமனோகராய மாம ய மந்த ஆசாச போஷனாய வாசவாதி வினுத்த ச
சதவரய மங்களம் சாருமேகரூபாய சந்தனாதி சர்ச்சிதாய ஹாரகடக சோபிதாய சாருமங்கலம் சாருமேகரூபாய சந்தனாதி சர்ச்சிதாய ஹாரகடக சோபிதாய சாருமங்கலம் விமலரூபாய விவித வேதாந்த வேதியாய சுஜன சித்த காமிதாய சுபகமங்கலம் விமலரூபாய விவித வேதாந்த வேதியாய சுஜன சித்த காமிதாய சுபகமங்கலம் ராமதாச மிருதுல ஹிருதய தாமர சனிவாசாய சுவாமி பத்ரகிரிவராய திவ்யமங்கலம் சுவாமி பத்ரகிரிவராய சர்வமங்கலம் சுவாமி பத்ரகிரிவராய சர்வமங்கலம் 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 சர்வமங்கலம். நீங்க வந்து டான்ஸ் தான் உங்களுக்கு 4 வயசுலேருந்தே டான்ஸ் கத்துக்கிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு பேஷன். ஸோ டான்ஸ் 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 அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே அதுதான் இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வேற ஆர்ட்ஸ் ஃபார்மா இருக்கட்டும் வேற எதுலையாவது? யா வெரி மச், ஐ யூஸ் டு பெயிண்ட். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு பெயிண்டிங் ரொம்ப ஆசை. நான் இந்தியா பாம்பேயில் இருக்கிறச்சி நான் நிறைய ஆயில் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப வருஷம் அதை கண்டினியூ பண்ண முடியல குழந்தைலாம் பார்த்து. இப்போ ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் அக்ரிலிக்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஹாபி, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அதர் தென் டான்ஸ் கிளாஸஸ். ஸோ தட்ஸ் மை அதர் ஹாபி. ஸோ நிறைய பெயிண்டிங், நிட்டிங், க்ரோஷியிங் அதெல்லாம் பண்ணேன். வணக்கம், மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். உலக மக்கள் அனைவரும் ஒருமித்து பயணிக்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் தமிழ் பாலம். தமிழ் பாலம் நிகழ்ச்சி உங்களுக்கு பெருமளவு மகிழ்ச்சியை தந்திருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அயலகங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய இயல் இசை நாடகம் சார்ந்த பதிவுகள் பல துறைகளில் நீங்கள் சாதித்துள்ள அந்த சாதனையினுடைய விளக்கங்கள் அத்தனையும் நீங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்காக பதிவு செய்து அனுப்பலாம். உங்களுடைய சாதனைகளை, உங்களுடைய கலைநுட்பமான வாழ்வியலை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்வதற்காகத்தான் இதோ உங்களுக்காக ஒரு பிரத்யேக மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது. submit.tamilpalam@gmail.com என்ற இந்த முகவரியில் எழுதுங்கள். நீங்களும் இணையலாம். வாழ்க தமிழ், வளர்க உங்கள் கலை.